ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம எந்த விதமான இன்கம் டேக்ஸ் டாக்குமெண்ட்டும் இல்லாமல், எந்த விதமான சிக்னேச்சரும் இல்லாமல், டீஃபால்ட்டாக இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அண்ட் இன்ஸ்டன்ட் பிஸ்னஸ் லோன் இருக்குது, அது எப்படி வாங்கிக்கலாம்? நீங்கள் இதை 24 hours எப்போ வேணாலும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த பேங்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க, இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ பார்க்கலாம். இது பேர் இன்ஸ்டா பர்சனல் லோன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இது வருது. குறைஞ்சது 50,000 ரூபாயிலிருந்து 25 லட்ச ரூபா முடியும் இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயரில் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை 5 இயர்ஸ் மேக்ஸிமம் 5 வருஷம் முடியும் நீங்கள் டேர்ம் எடுத்துக்கலாம். இதுக்கு உங்களோட சேலரி ஸ்லிப் இல்லை எதுவுமே தர தேவையில்லை. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இது எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வேலைக்கு போனாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தா அது எடுத்துக்கலாம். ரைட்டுக்கலாம். யூஸ்வலாக பர்சனல் லோனுங்கிறது நீங்கள் சம்பளம் வாங்கினா மட்டும்தான் கொடுப்பாங்க, பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் வெறும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தாலே இந்த லோன் உங்களுக்கு உண்டு. இது யூஸ்வலாக ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்ஸ், ஒரு 1 lakh-லேருந்து 5 lakhs, 10 lakhs, 15 lakhs முடியும் எடுக்கலாம். இது எதுக்குன்னா இந்த மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வருது, இல்லை ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா நீங்கள் யாரையுமே கேட்காமல் இது ஈஸியாக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இது எந்த பேங்க்லாம் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், ICICI, ஆக்சிஸ் அண்ட் கோடக் மஹேந்திரா பேங்க். இந்த 4 பேங்க்ஸுமே இதை ரொம்ப அதிகமாக இவங்களோட கஸ்டமர்ஸ், இப்போ யாரெல்லாம் இவங்கள்ட்ட அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல மாதிரி ப்ரீ அப்ரூவ்ட் லோன். இப்போ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு வேல்யூ, இது எப்படி வருதுங்கிறது எலிஜிபிலிட்டி அடுத்து பார்க்குறேன். இது ஐடிஆர் வேண்டாம், இன்கம் ப்ரூஃப் வேண்டாம். நான் சொல்ல மாதிரி 24 hours நைட்டு 12 மணிக்கு கூட இந்த லோனை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அவங்களோட சிக்னேச்சர் கூட பண்ண தேவையில்ல, ஃபோட்டோ எந்த ப்ரூஃபும் கொடுக்காமல் இந்த லோன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதுக்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி, நான் எப்படி இந்த லோன் வாங்கணும்னா, நான் சொன்ன அந்த 4 பேங்க்ஸில் நீங்கள் ஏதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதமாக இருந்திருக்கணும். அதில் பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் ஆகுது, டிரான்சாக்ஷன் கணக்கில் பேலன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 25,000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 10 லட்ச ரூபா முடியும் எவ்வளோ வச்சுருக்கோம், அதுக்கேற்ற லோன் அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி, இப்போ 25,000 ரூபா இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 5,000 ரூபா இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு 2 லட்சம் to 3 லட்ச ரூபா முடியும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 லட்சத்தில் டீஃபால்ட் ப்ரீ அப்ரூவ்டாக இந்த லோன் வரும். அது எப்படி அவைல் பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ செக் ரிட்டர்ன் இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட சிபில் ஸ்கோர் ஓரளவு 750+ மேலே ப்ளஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த லோனுக்கு எலிஜிபிள். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டை பொறுத்து மாறும், பட் குறைஞ்சது 10.59%லேருந்து 18% முடியும் வருது. ரைட்டுங்களா, இது நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தான். இது அதிகம்லாம் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட் ஒர்க்கும் கிடையாது. ஸோ ஈஸியாக நீங்கள் அவைல் பண்ணீங்க, ஈஸியாக அதை ரீபே பண்ணிடுறீங்க. மாதம் மாதம் உங்களோட இதுவும் கடன் அமௌண்ட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும். 1 வருஷத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம், 3 வருஷம் எப்படி வேணாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது இதோட ப்ராசஸிங் ஃபீ என்ன என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காமிக்கும். அதை ஒரு தடவை படித்து பார்த்து ஓகே பண்ணுங்க. எவ்வளோ மாதம் இஎம்ஐ கட்டணும், என்ன டேட், எல்லாமே ஸ்க்ரீனில் காப்போம், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பிஸ்னஸ் லோன். இதுவும் அப்படின்னா இப்போது இது கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிற கஸ்டமர்ஸ், அதாவது தொழில் அக்கௌண்ட் ரைட்டுங்களா, பிஸ்னஸ்க்காக வச்சிருக்கிற கரண்ட் அக்கௌண்ட் கஸ்டமர்ஸ் வரும். இது 50,000 ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபா முடிவு கொடுக்குறாங்க. இது யூஸ்வலாக 3 வருஷத்துக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கும், சில பேங்க்கில் 4 வருஷம் முடியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு உங்களோட பிஸ்னஸ் ப்ரூஃப், ஜிஎஸ்டி எதுவுமே வேண்டாம். உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ், ஹாஸ்பிட்டல் பர்பஸ், காலேஜ் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ் லோன். ஒவ்வொரு கஸ்டமருக்கு இப்போ சில பேருக்கு அவங்க பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 லட்ச ரூபா வரும், சில பேருக்கு 20 லட்சம் வரும், சில பேருக்கு 5 லட்ச ரூபா வரும். ஸோ அந்த பேங்க்ஸில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட எப்படி அவைல் பண்ணுறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். இது நீங்கள் எனி டைம் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இதுலேயுமே லீடிங்காக யார் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா HDFC, ICICI, ஆக்சிஸ் போட்டாங்க. இந்த 4 பேங்க்குமே பெஸ்ட்டாக அவங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட் யாருமே வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 6 மந்த்தாவது வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வெயிட் பண்ணி 6 மந்த் to 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் கூட ஆகலாம், உங்களோட பேலன்ஸை பொறுத்து அது உங்களுக்கும் அந்த ஆஃபர் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி மினிமம் 6 மந்த்ஸ், இதான் எலிஜிபிலிட்டி மினிமம் 6 மந்த் இருக்கணும், கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் இன்ஸ்டா பிஸ்னஸ் லோன் வராது, அது பர்சனல் லோன் அது தனி. ஸோ 50,000 லேருந்து ஒரு 5 லட்சம் முடி எவ்வளோ மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லோன் அமௌண்ட் வரும். செக் ரிட்டர்ன் அக்கௌண்ட்ல எல்லாம் 1-2 இருந்தால் ஓகே, பட் மேக்ஸிமம் எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. சிபில் ஸ்கோர் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 15%-21% முடிவு வருது இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட். பட் இட் இஸ் குட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், நீங்கள் வெளியில் யாரோ வந்துட்டோம் கம்பேரிட்டிவ்லி இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் நைட்டு 12 மணிக்கு கூட எடுத்துக்கலாம், நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் கிடைக்குது. ஒருவேளை அமௌண்ட் மாறிச்சுன்னா இது கொஞ்சம் பேங்க் டு பேங்க் கொஞ்சம் டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா, சரி. இதை நான் எப்படி நீங்கள் அவைல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பேங்க்ஸில் அவைல் பண்ண
அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த பேங்கோட நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுங்க. அதுல ஆஃபர்ஸ் டேப் இருக்கும், அல்லது லோன் டேப்னு இருக்கும். அதுல போய் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து இது காட்டும். இதோட ப்ராசஸிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 seconds தான், அல்லது மேக்சிமம் ஒரு 1 minute அவ்வளோதான். அதில் போய் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும், ஜஸ்ட் இல்லை பேர், என்ன பண்ணுறீங்க, இந்த அட்ரஸ் தானே, அதெல்லாம் கேட்கும். கொடுத்தீங்கன்னா டக்குன்னு, இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் மற்றதெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 3-5 நாள் ஆகும். இதில் என்னென்னா எல்லாமே அப்ரூவ் பண்ணிடுறாங்க டிஃபால்ட்டாக, 1,50,000, 2,00,000, 5,00,000. ஸோ போய் நீங்கள் ஓகே பண்ணி சில பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டோம், நீங்கள் ஓகே பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த பேலன்ஸ் ஏறிடும், அந்த லோன் அமௌண்ட் ஏறிடும். நீங்கள் அப்படியே என்ன பர்பஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட மொபைல் பேங்கிங்லையும் இது வரும், அந்த ஆஃபர்ஸ் டேப்பில் அல்லது லோன் டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். எந்த விதமான டாக்குமெண்ட் வேண்டாம், எந்த விதமான சிக்னேச்சரும் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லதும் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.